ட்விங்கிள் நாங்கள் இன்றைக்கி வந்து தாய் க்ரீன் கறி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, முதல் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், 4 கிராம்பு, 4 இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரோஸ் பண்ணது வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம், ஆறணுன்னு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் கிராஸ் எடுத்து இப்படி நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். லெமன் லீஃப் எடுத்துக்கலாம், இந்த 4 லீஃப் எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், இந்த நறுக்கி வச்சதை. 4 ஊசி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் ஆஃப் லெமன் புழிஞ்சிக்கலாம் இதில். இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து காலிஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் எல்லா காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இப்போ 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அரைச்சதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர், அவரைக்காய், கேரட், முள்ளங்கி இதெல்லாம் ரொம்ப வேக வேண்டாம், சும்மா நல்லா கொஞ்சம் வதங்கினா போதும். நாட்டு சக்கரை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்தாச்சு, இப்போ உடனே எடுத்துடலாம். தேங்காய் பால் ஊற்றி 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். க்ரீன் தாய் கறி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தாய் க்ரீன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.